வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இவ்வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டல ஜூம் இணைப்பில் சேர்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கத்தை கூறி இச்சிற்றுரையை துவங்குகின்றேன். எண்ணத்தின் மேன்மை. எண்ணம்தான் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருப்பது. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். அப்படிப்பட்ட எண்ணத்தை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம் அருட்தந்தை வேதாத்ரி அவர்கள் தற்சோதனையை 5 பயிற்சிகளாக ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அதுல முதல் பயிற்சி எண்ணம் ஆராய்தல். 6 அடிப்படையான விஷயங்கள் தான் நம் எண்ணம் ஏற்பட காரணமாக இருக்குன்னு நம் அருட்தந்தை கூறுகிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, இயற்கை. இந்த எண்ண உணர்ச்சி நிலை என்றும் முழுமை நிலை என்றும் 2 நிலைகளாக உணரப்படுகின்றது. உணர்ச்சி நிலையில் பேராசையாக உள்ள எண்ணம் முழுமை நிலையில் நிறை மனமாக மாறுகிறது. சினம் என்பது சகிப்புத்தன்மையாகவும், கடும் பற்று என்பது ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சி என்பது கற்பாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை சம நோக்கு எண்ணமாகவும், வஞ்சம் என்பது மன்னிப்பாகவும் மாறுகின்றது. எண்ணம் ஏற்படுவதற்கு 6 விஷயங்கள் காரணமாக இருக்கின்றன என்று நம் அருட்தந்தை கூறினார் இல்லையா. இது ஒவ்வொன்றையும் ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாமா. முதல் எண்ணம் தேவை. தேவையின் காரணமாக ஏற்படக்கூடிய எண்ணம். உதாரணமா இப்ப நம்ம ஒன்னு எடுத்துக்கோ, நமக்கு பசிக்குது, சாப்பிடணும்னு தோணுது, அந்த தோன்றுதல் ஒரு எண்ணம். சரி, இது எண்ணம். இந்த எண்ணம் ஏன் வருதுன்னு முதல்ல ஆராய்ச்சி செய்யணும். இது என்னப்பா கேள்வி, எனக்கு பசிக்குது அப்ப எனக்கு சாப்பிட தோணுது, அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு பசி என்பது ஒரு உணர்வு. உணவு இங்கே நமக்கு தேவையாக மாறிவிட்டது, சரிதானே. இது தேவையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய எண்ணம். அடுத்தபடியாம் 2வதாக பழக்கத்தால் ஏற்படும் எண்ணம். எங்க குடும்பக்காரங்க வீட்டுக்கு நான் கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தேன். காலையில நல்ல வயிறு முட்டை, பொங்கல், இட்லி, வடை, கேசரின்னு சாப்பிட்டு விட்டு வேலைக்கு போயாச்சு. மதிய உணவு நேரம் வெல் அடிச்சிட்டாங்க, ஆனா பசி இல்லை. மனம் உணவின் மேல் செல்கிறது. இது பழக்கத்தின் காரணமாக எழுகின்ற எண்ணம். ஏன்னா 12 மணி அடிச்சாச்சுன்னா மதிய சாப்பாடு நேரம், சாப்பிடணும். இன்னைக்கு காலையில அதிகமா சாப்பிட்டதுனால பசி இல்லை. பசிச்சாதான் சாப்பிடணும்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு எண்ணம் ஆராய்து, பசி இல்ல, அப்ப இந்த எண்ணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டா என்ன, அப்படி செய்யலாம் இல்லையா. அடுத்ததாக சூழ்நிலையால் எண்ணம். மாலையில பள்ளியில இருந்து வீட்டுக்கு திரும்பி வரேன், வர வழியில ஒரு கடையில கம கம்மன் வடை சுட சுட வாசல் மூக்க துளைக்குது. மனசு சொல்லுது அந்த வடையை வாங்கினா என்ன. அந்த சூழ்நிலை அந்த எண்ணத்தை உருவாக்கி இருக்கு. எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆசையும் வருது, ஆசை. ஆனா நம்ம அருத்தந்தை விளக்கி சொல்லியிருக்காரு, நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நம்ம திருப்பி ஒருக்க ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பசி இல்லை, பசி இல்லாம ருசிக்காதான் நான் அந்த வடையை சாப்பிட நினைக்கிறேன். இது தேவையா? ஒரு நிமிடம் சிந்தனை செய்கிறேன், வேண்டாம். பிறர் மனம் தூண்டுதலால் எண்ணம். காலை நேரம் மார்க்கெட் பக்கமா நான் போயிட்டே இருக்கேன். எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க அந்த அம்மா பழம் விற்கிறவங்க, நல்லா இந்த மாம்பழ சீசன்ல பங்கனப்பள்ளி மாம்பழம் நல்லா பெருசா மஞ்சளா அப்படியே மனசை ஈர்க்கிற மாதிரி இருக்கு. மனசு சொல்லுது வேண்டாம் வேண்டாம் போலாம், அப்புறமா வாங்கலாம். நானும் வாங்காம அந்த இடத்த விட்டு கொஞ்ச தூரம் போயிட்டேன். அந்த பழக்காரம்மா கூப்பிடுறாங்க, ஏன் வசந்தாம்மா பார்த்துட்டு பார்க்காம போறீங்க, பழம் வாங்காம போறீங்க, ரொம்ப நல்ல பழமா, ஒரு 100 ரூபாய்க்கு காலையில போனி பண்ணிட்டு போமா. அந்த பழக்கார அம்மாவின் பேச்சு என் மனதை பழம் வாங்க சொல்லி தூண்டுது. அங்கேயும் என்ன ஆராய்ச்சி, இந்த பழம் வாங்கறது இப்ப தேவையா, அவசியமா. அடுத்தபடியாக கருவமைப்பு. பாரம்பரிய எண்ணம்னு சொல்றாங்க. ஒரு கிராமத்துல ஒரு 8 வயசு பெண் குழந்தை, அது தன் தாத்தா பாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பாட்டி என்ன செய்வாங்கன்னா, காலையில தாத்தா பாட்டி
பேத்தி இவங்க மூணு பேருக்கும் டிஃபன் செய்வாங்க. ஆனா அந்த பாட்டி தன்னுடைய பங்கை மதியானம் வரையிலும் சாப்பிடாம வச்சுப்பாங்க. அதே அந்த காலை டிஃபனே ஏன் மாலை காலை டிஃபனே அதே சாப்பிடாம வச்சுட்டு மதியத்துல அந்த காலை டிஃபனை அவங்க சாப்பிடுவாங்க. மதிய உணவை மாலை வரை வைத்து மாலையில அதை சாப்பிடுவாங்க. இதை பார்த்துட்டே இந்த பேத்தி கேக்குது, ஏன் பாட்டி இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, நாங்க எல்லாம் நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பிடுறோம், நீங்க மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, யாராவது பசியோட சாப்பாடுன்னு வந்தா அவங்களுக்கு கொடுப்பதற்காக வச்சிருக்கேம்மா, இல்லாதவங்களுக்கு துணிகளை கூட அந்த பாட்டி அதே மாதிரி கொடுப்பாங்க. இதையே பார்த்து வளர்ந்த அந்த பேத்தி வளர்ந்த பின் பாட்டியோட அதே உணர்வு நிலை, யார் வந்தாலும் அல்லது தானே அப்பேற்பட்ட இடங்களுக்கு தேடி போய் உதவுவாள். இதுதான் கருமைய பதிவோ தெய்வீக எண்ணம், சமுதாய எண்ணம்னு இதை சொல்றாங்க. சிறிது மாதங்களுக்கு முன்பாக தான் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் எஸ் கே மயிலானந்தம் ஐயா அவர்கள் சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் மனவளக்கலை மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதற்கான முயற்சிகளை எடுத்து பல கிராமங்களிலே நம்ம வேதாத்ரி ஐயாவோட மனவளக்கலை மன்றத்தை நிறுவியிருக்காங்க. அதுவோ தெய்வீக எண்ணம், அதுவோ சமுதாய எண்ணம். அடுத்தபடியா நம்ம பார்க்கலாம், நம்ம அருட்தந்தை வேதாத்ரி அவர்கள் எண்ணத்தை ஆராய சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எண்ணத்தின் இரண்டு நிலைகளாக பிரிச்சு நமக்கு புரிய வைத்திருக்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா. அதை பத்தி கொஞ்சம் கூட விரிவா பார்க்கலாமா? அது என்னன்னா, எண்ணத்தின் இரண்டு நிலைகள், உணர்ச்சி நிலை முழுமை நிலை. உணர்ச்சி நிலையில பேராசையானது முழுமை நிலையில் நிறைய மனமாக மாறுகிறது. உதாரணமா ஒரு விஷயத்த நம்ம எடுத்துப்போம். எங்க குடும்ப நண்பர் ஒருவர், அவருக்கு ஏற்கனவே இரண்டு வீடுகள் உள்ளது. மீண்டும் ஒரு வீடு வாங்க நினைச்சு அவங்க கையில இருந்த நகைகளை எல்லாம் வித்து அப்புறம் லோனையும் வாங்கி அந்த வீட்டை முடிச்சாங்க. அவங்க வீட்டுக்காரர் சில வருடங்களுக்கு முன்னாடியே வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். வீட்டை வாங்கின ஒரு வருஷத்திலேயே அந்த அம்மா நோய்வாயிட்டாங்க. வேலைக்கு போக முடியாம லோனையும் கெட்ட முடியாம அந்த வீட்டை விற்க வேண்டிய நிலை வந்துருச்சு. இதுதான் உணர்ச்சி நிலையில் நாம் கொள்ளும் பேராசை என்பது. நமது எண்ணத்தை நன்கு ஆராய்ந்து நமக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வீடு இருக்கு, மீண்டும் ஒரு வீடு தேவையா, இவ்வாறு ஆராய்ந்த நிலையிலே நம்ம மனம் அடைவது நிறை மனம், முழுமை நிலை. அடுத்தபடியா சினம். நம்ம நிறைய வீடுகள்ல பார்க்கலாம், கோபம் வந்துட்டா கையில கிடைச்ச பொருளையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது. அதன் பயன் என்ன? நாம கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின பொருளை நாமளே நாசம் செய்வது, இது உணர்ச்சி நிலை. சில நிமிடங்கள் எண்ணத்தை ஆராய்ந்தால் நாம் அந்த கோபமான மனநிலையில் அந்த இடம் விட்டு சிறிது நேரம் வெளியே சென்று வரலாம். இல்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சு பார்ப்போமே, ஏதாவது ஒன்னு செய்து அந்த கோபத்தை தணிச்சுக்கலாம் இல்லையா. அங்கே நமக்கு கிடைப்பது சகிப்புத்தன்மை, முழுமை நிலை. அடுத்தபடியா பாக்குறோம்னா கடும் பற்று. அப்படி கடும் பற்றுனா என்னன்னா, நம்ம தேவைக்கு அதிகமான பொருட்களை தேவையானவர்களுக்கு கொடுக்காம தானே அது முழுசையும் பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் தான் கடும் பற்று. உதாரணத்துக்கு நம்ம பெண்களையே எடுத்துப்போமே, புடவை பிரியர்கள் ஒரு பீரோ இரண்டு பீரோ என்று நிறைய வாங்கி வச்சிருப்போம். அவற்றை தம் தேவைக்கு போக மற்ற புடவைகளை தேவைப்படுபவருக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா. அவ்வாறு கொடுக்கும் நிலைதான் ஈகை என்னும் முழுமையின் நிலை, சரிங்களா. அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சி. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்நாளில ஒரு ஒழுங்குமுறையோட நெறி தவறாமல் வாழ பழகுவது நம்மை கற்பு நிலையுடன் வாழ வழி செய்யும். அடுத்தபடியா உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நாம தான் நம்ம மனசுல நினைச்சுக்கிறோம், நான் ரொம்ப பெரியவன் அப்படி இல்லையா, நான் தான் ரொம்ப தாழ்ந்தவன் என்று நாமே நம்ம பத்தி நினைச்சுக்கிறோம். இறைவன் படைப்புல தாழ்ந்தவங்களும் இல்லை உயர்ந்தவங்களும் இல்லை. தொழில் பணம்னு வித்தியாசம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா வாழ வந்தோம் என்ற நிலை நிறை மனதோட வாழ்வதே சம நோக்கு எண்ணம், அதுவே முழுமை நிலை. இப்போ வஞ்சம். வஞ்சம்னா என்ன? நமக்கு கோபம் ஏற்பட காரணமாக இருந்தவங்களை தக்க நேரம் வரும்போது நான் நல்லா பழி தீர்த்துவேன், பார்த்துக்கேன், அதுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க, அதுதான் வஞ்சம். எண்ணங்கள் நம் மனசுலே தோன்றிடத்தான் இருக்கும்.
ஒரு எண்ணம் முடிந்தால் மற்றொரு எண்ணம். இது இயற்கை, ஒரு தொடர் சங்கிலி போல வரும். இதை நம்ம நல்லா உணர்ந்து விழிப்போடு இருந்தால் உயரும். அப்படி அல்லாமல் மனசுல தோன்றதை எல்லாம் எண்ணத்தை விட்டு விட்டு அழி நம்ம போற போக்கிலே போனோம்னா அது நமக்கு அழிவை தரும். இதைத்தான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்கிறார்கள். நம்ம மனசுல நல்ல எண்ணம், அது அடுத்து சிறிது நேரத்திலேயே வேண்டாத கெட்ட எண்ணம், இரண்டுமே மாறி மாறி வரும். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு தோன்றக்கூடிய தவறான எண்ணங்களை கவனமாக தவிர்த்து விடல் வேண்டும். பெரும்பாலும் நல்ல எண்ணங்களையே விரும்பி முயற்சி செய்து மனசுல எப்பவும் போட விடலாம். தீய வேண்டாத எண்ணங்களை வளர்க்கும் போது நாம் அந்த தீய எண்ணத்தின் தலைவனாகவோ தலைவியாகவோ மாறிவிடுகிறோம். அப்படி இல்லாம நம்ம எல்லா எண்ணங்களுக்கும் மூல காரணமாக அமைவது நம்ம எண்ணங்களா நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம தீய எண்ணங்களை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். அப்படி எவ்வாறு தவிர்க்க முயற்சிப்பது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்பவுமே சொல்லுவாங்க எண்ணத்தை வந்து நம்ம வந்து அடக்க நினைச்சா அடக்க முடியாது, ஆனா அறிய முயல்வோம். அறிய முயரும்போதுதான் அது அடங்கி போகும். இதுதான் அது இல்லாம நம்மை நாமே தற்சோதனை பல விஷயங்களை, நம்மளுடைய எண்ணங்கள் சரியானதா தவறானதா அடிக்கடி நம்மளே சோதனை செய்வோம். இதைத்தான் நம்ம சுவாமிஜி சொல்றாங்க, தற்சோதனை அகத்தாய்வு. இப்படி நாம செய்து கொண்டிருக்கும் போது நம்ம குணத்திலே பல நல்ல மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும். இதைத்தான் வள்ளுவரும் சொல்றாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளர் என்று. இதையெல்லாம் பார்க்கும்போது முழுமையா நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடிய நம் எண்ணங்கள், நம் எண்ணங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட காரணம், இப்போ ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்ட எண்ணம் வர்றதுக்கான காரணம் என்ன, இது செயலானா என்ன நடக்கும், அதனால இந்த எண்ணம் நமக்கு தேவையா வேண்டாமா என்று ஆராய வேண்டும். நம்ம வாழ்க்கையில நாம வெற்றி அடையணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பிரித்து அலசி ஆராயணும், ஆராய்ந்து துணிவாக தெளிவாக முடிவெடுக்கணும். இப்படிப்பட்ட ஆராய்ச்சியும் அணுகுமுறையும் தான் நமக்கு மிகவும் அவசியம். அந்த எண்ணத்தின் காரணத்தை வேறே அறிந்து பிறகு அதனை மாற்றும் வகையை ஆலோசனை செய்து செயல்படுத்த வேண்டும். இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய ஆராய்ச்சி நமக்குள்ளே ஒரு நல்ல பழக்கத்தையும் நம்மை வாழ்க்கையை நல்ல உயர்நிலைக்கும் கொண்டு செல்ல உதவும். சரி, எண்ணம் தான் அனைத்துமே, நம்ம எண்ணத்துக்கு அப்பால எதுவுமே இல்லை. நன்மையும் தீமையும் நம்ம எண்ணத்துக்குள்ளேயே தான் இருக்கு. அதனாலதான் என்னவோ நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா சிறிதும் பெரிதும் எண்ணத்தின் உள்ளே என்றெல்லாம் சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன கவிதை பார்ப்போம். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெரிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏனென்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அவ்வாறு கூறி எண்ணத்தின் உயர்வால் தமக்கு உயர்வு, உலகிற்கு உயர்வு, எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்திற்கு உயர்வளித்து தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்க செய்ய இன்று முதல் நாம் ஏன் ஒரு சங்கல்பம் எடுத்துக்க கூடாது? கண்டிப்பா எடுத்துக்கணும். எண்ணத்தை உயர்வாக ஆசையா அதை உயர்வாக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய ஆசையை சீரமைச்சுக்கணும், சினத்தை தவிர்த்துக்கணும், கவலையை ஒழிச்சிடணும். நான் யார் என்ற உண்மையை உணர்ந்து அறிவை எப்போதும் விழிப்பு நிலையிலேயே இருக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்தது இப்போ இதெல்லாம் விட்டுடுங்க, நம்ம குடும்பத்தை எடுத்துப்போம். நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் நம் குடும்பம். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம குடும்பம் தான் நம்மளோட உயிர் மூச்சு. ஒரு தனி மனித வளர்ச்சிக்கு அவனது அன்பான குடும்பம் மட்டுமே முதல் காரணமாக அமையும். அப்போ நம்ம குடும்பத்திலே அமைதி கிடைக்கக்கூடிய எண்ணங்களை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும்னு நம்ம பார்க்கலாமா?
இதில் முதல் இடம் வகிப்பவர்கள் நம்ம நடுத்தர வயது கணவன் மனைவிதான். ஒரு புறம் இரண்டு பேருடைய தாய் தந்தையர், மறுபக்கத்திலோ வளர்ந்து வரும் குழந்தைகள். இந்த இரண்டு தரப்பினரிடையே மகிழ்ச்சியும் பொறுப்பும் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் தான். பெரும்பாலான வீடுகள்ல தோன்றக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் அம்மா, ஏன் அப்பா, ஓ அம்மா, ஓ அப்பா. ஒரு குடும்பத்துல அந்த ரெண்டு தரப்பு தாய் தந்தையர் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கின்ற இந்த குடும்பம் ஏது? என் அப்பா அம்மானா ஒரு மாதிரி, வா அப்பா அம்மானா ஒரு மாதிரி. இந்த எண்ணத்தை முதல்ல விடணும். தாய் தந்தை என்று சொல்பவர்கள் எல்லாருக்கும் ஒன்றுதான். அதே நேரத்துல அந்த பெரியவங்களும் தன் பையன் திருமணமாகிய உடனே பெண்டாட்டி பேச்ச கேட்டு மதிக்க மாட்டேங்கிறான், கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்த எண்ணத்தை நம்ம மாத்திக்கணும். அது நம்மளுடைய தெளிந்த எண்ணத்தினால ஆராய்ந்து விடை காண வேண்டும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வேணா பெரியவங்களா இருக்கலாம், ஆனால் கடந்த காலத்தில் நாமும் ஒரு வீட்டு மருமகனோ ஒரு மருமகளோ அவ்வாறுதான் நாம இருந்திருக்கோம். அப்ப நம்ம நிச்சயமாக அதை நன்கு உணர முடியும். இந்த நிலை மாறுவதற்கான காரணி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எண்ணம் தான். இங்கேயும் எண்ண ஆராய்ச்சி வேண்டும். குழந்தைகளை சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு அவங்க தேவைகளை புரிந்து, அதாவது அவங்க எண்ணங்களை கூர்ந்து கவனித்து புரிஞ்சிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன எப்படி செய்து கொடுக்கணும்னு எண்ணத்தால் ஆராய்ந்து முழு குடும்பத்தையும் இளம் கணவன் மனைவி என்னும் இரண்டு சக்கரங்களும் பத்திரமாக ஓட்டிக்கிட்டு போனோம். குடும்பத்தின் உயர்வுக்கும் முதலாவதாக அமைவது நம் எண்ணம் தான். எனவே எண்ணம் தான் அனைத்துமே என்பதை உணர்ந்து நம் எண்ணத்தை சீர்படுத்தி பல ஆண்டுகள் சிறப்போடு நாம் வாழ்வோமாக. மற்றும் அருட்தந்தையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் இந்த மன ஆராய்ச்சியை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? மன உறுதி கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவங்க மனதை பத்தியும் மனதில் தோன்றும் எண்ணங்களை பத்தியும் ஐயமில்லாமல் தெரிந்து கொண்டு வாழ்வின் பாதையை அமைக்க வேண்டும். இதுவே வேதாத்ரியின் மிக பெரும் விருப்பமாக இருந்தது. அவர் தவ ஆராய்ச்சி வரலாற்றிலே எண்ணங்களை ஆராய்ச்சி செய்வதற்காகவே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் செலவிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. தவத்திலும் தத்துவ ஆராய்ச்சியிலும் தன் வாழ்வின் பெரும் பகுதியை கழித்து அவ்வாறு வந்த போதிலும், குறிப்பாக அவரது 40 வயதிலிருந்து 50 வயது வரையிலான காலத்தில் எண்ணம் ஆற்றல் பற்றியே, எண்ணத்தின் ஆற்றல் பற்றியே ஆராய்வதில் செலவிட்டிருக்கின்றார். அடுத்து, உணர்ச்சி வசப்பட்ட எண்ணங்களும் செயல்களும் மனதின் அலைச்சுழலை அதிகரிக்கின்றன. வெறுப்புணர்ச்சியின் விளைவுகளை வேதாத்ரி பின்வருமாறு விளக்குகின்றார். உங்கள் வாழ்விலே எவர் மீதும் எந்த நிகழ்ச்சியிலும் மீதும் வெறுப்புணர்ச்சி கொள்ளாதீர்கள். வெறுப்புணர்ச்சியானது மன அலைச்சுழலை அதிகப்படுத்தும், இரத்த அழுத்தத்தை கூட்டும். மூளை செல்களும் உடல் செல்களும் உள்ள காந்த துருவங்களை சீர்குலைக்கும், உடலில் நோய்களை உண்டாக்கும், மன அமைதி குலையும். மகரிஷியின் கருத்து ஒவ்வொருவரும் உணர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவர் விளக்கங்கள் மன அமைதி நாடுவோருக்கு ஒரு நல்ல மருந்து. தனி மனிதன் தன்னையும் உணர்ந்து அமைதி அடையணும், அதன் பயனாக குடும்பத்தில் அமைதி, அதன் பயனாக சமுதாயத்தில் அமைதி, அதன் பயனாக உலக அமைதி. இவ்வாறாக வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தன்னுடைய முதற் கோட்பாட்டாக நமக்கு விளக்கியுள்ளார். எண்ணங்களே மனித வாழ்வின் சிற்பி என்றும், என்னும் நிலையில எண்ணங்கள் தான் மனிதனை உயர்த்தவோ தாழ்த்தவோ செய்கின்றன. மனதில் இருந்து 1000 எண்ணங்கள் எவ்வாறு எழுகின்றன, எங்கிருந்து எழுகின்றன, ஏன் எழுகின்றன என்பன போன பல கேள்விகளுக்கு நம் அருட்தந்தை விளக்கங்களை தெளிவாக அளித்துள்ளார். உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம். அது அறியும் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது. எனவே எண்ணத்தின் உயர்வே வாழ்க்கையின் உயர்வு என்று கூறி இச்சிற்றுரையை முடிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.